வாழ்க வளமுடன். ஆஸ்ட்ரோனியஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இன்றைய பதிவில் மேச ராசியில் பிறந்த நண்பர்களே, இந்த 2024 வருடம் முடிவதற்கு இன்னும் 6 மாதங்கள் தான் இருக்கிறது. இன்னும் 6 மாதத்திற்குள்ள ஆண்டவனை இறங்கி வந்து 6 வரம் கொடுக்கிறார்கள். உங்களுக்கு வரத்தை தவற விடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அது என்னன்றது இந்த பதிவுல பார்க்க போறோம். பதிவு ஃபுல்லா பாருங்க மேல நம்ம சேனல்ல. சனிவனோட வக்ரு பிரிச்சு பாருங்க, பதிவிட்டாச்சு பாக்கலாம் சேனல்ல போய் பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு சொல்லுவாங்க. மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, கூட தர பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மேச ராசியில் பிறந்த நண்பர்களே, மேச ராசியை பொறுத்தவரை ஜென்மத்திலிருந்த குருவான் எப்பொழுது விலகிவிட்டார். சோ அதனால தடுப்பதற்கு கெடுப்பதற்கு தடையாக எந்த ஒரு கிரகமும் இல்லை. மேற்கொண்டு உங்கள் மீது சனிவானுடைய பார்வை விழுந்தது. சனிவான் கும்பராசியிலிருந்து 3வது உங்களை பார்த்தாரு. ஆனா அப்படிப்பட்ட அந்த சனிவான் இப்ப வக்ரம் அடைந்திருக்கிறாரு. இந்த வருஷம் முடியும் வரை அவர் வக்ரத்துலதான் இருப்பாரு. இது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அதனால நினைத்ததை செய்து முடிப்பீர்கள். முதலாவது விஷயமாக அது எந்த விஷயத்துல அப்படின்னா, காதல் அப்படின்ற ஒரு சமாச்சாரம், உங்களுடைய பிள்ளைகள் விஷயம், அதே போல உங்களுடைய திருமண காரியத்துல, திருமண வாழ்க்கையில நீங்கள் நினைத்ததை முதலில் செய்து முடிப்பீர்கள். அதற்குண்டான வாய்ப்பு சந்தர்ப்பத்தை இறைவன் உங்களுக்கு கொடுப்பார். இரண்டாவது, வேலை ரீதியாக இருந்த ஒரு மந்தத்தன்மை, ஒரு பிரச்சனை, வேலையில ஏற்பட்ட ஒரு அவமானம், வேலை இருந்த தடைகள், வேலை இழப்பு, இது அனைத்து மாறும். வேலையில் வெற்றியும் லாபமும் உண்டு. மூன்றாவது விஷயம், கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில பணமானது ஏதேனும் ஒரு வழியில் வரவேண்டியது இருந்தால், நீங்கள் அந்த பணத்தை எதிர்பார்த்து கொண்டு இருந்தால், அது சொத்தா இருக்கலாம், ஒரு ஷேரா இருக்கலாம், சோ அல்லது மற்றவங்க கொடுத்த பணமா இருக்கலாம், அப்படி ஏதோ ஒரு பண ரீதியான விஷயத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அது வந்தே தீரும், கிடைத்தே தீரும். நான்காவது விஷயம், கண்டிப்பா ஒரு இடம் மாற்றம், ஒரு வீடு மாற்றம், தொழில் மாற்றம் அப்படின்னு ஏதாவது ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்துக்கிட்டீங்கன்னா அதற்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும், அதை நீங்க பயன்படுத்தி. ஐந்தாவது, முக்கியமா குடும்பத்தில் குழந்தை இல்லாத தம்பதியருக்கு குழந்தை பாக்கியமும், சுபகாரியங்களும் திருமண யோகங்களும் நடக்கும். அதே நேரத்துல அரசு வழிகள்ல இருந்து ஒண்ணு வேலை இல்ல கடன் இல்லைன்னா பண உதவி இல்லைன்னா ஒரு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட தொழில் முறைகள் அமையறதுக்கு வாய்ப்புண்டு. ஆறாவது விஷயம், தலைக்கு வந்தது தலைப்பாக கூட கொச்சுன்னு சொல்லுவாங்க, அதனுடைய அடிப்படையில உங்களுடைய தன்மானத்திற்கு வந்த பிரச்சனை, உங்களுடைய உயிருக்கு வந்த ஆபத்து, உங்களுக்கு ஏற்பட்ட மறைமுகமான, அதாவது இந்த ஏவல் பில்லி சூனிய சேவன் சொல்லுவாங்க, இப்படி மறைமுகமான விஷயத்தால் ஏற்பட்ட பிரச்சனைகள் இனி வராது, இனி நடக்காது, பயப்படாமல் நீங்கள் இருக்கலாம், அதுல இருந்து விடுதலை கிடைக்கும். சரிங்களா, இந்த 6 வரங்களையும் இறைவன் உங்களுக்காக கொடுக்கிறார் இன்னும் 6 மாதத்திற்குள். அதில் முக்கியமாக நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்றால் எப்பொழுதுமே முருகப்பெருமானைத்தான் நீங்கள் வணங்க வேண்டும். அதுவும் குறிப்பாக வியாழக்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமை முருகனுடைய வழிபாடு பல முயற்சிகள்ல பெரிய வெற்றியும் லாபத்தையும் உங்களுக்கு கொடுக்கும். தவறாம வழிபாட பண்ணிக்கணும். இந்த பத்தி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மற்றபடி ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த நிமிஷம் நிற்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.